ஆகஸ்ட் 7ஆம் தேதி கலைஞர் நினைவு நாள் வருகிறது. கலைஞர் இல்லாத இந்த வெற்றிடத்தை ஸ்டாலின் நிரப்பிட்டாரா? இல்லை, டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, ஏழை குடும்பத்தில் பிறந்து அநேகமாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் ஒரு ஆளுமையாக டாக்டர் கலைஞர் அவர்கள் திகழ்ந்தார். ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம், அரசியல், இலக்கியம், சமூகம், பேச்சு, எழுத்து, சினிமா என்கிற எல்லா துறைகளிலுமே அவர் ஒரு ஆளுமைமிக்க தலைவராக திகழ்ந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அவர் வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு அடிப்படை வந்து அவருடைய குடும்ப செல்வாக்கோ அவருடைய பொருளாதார செல்வாக்கோ பெருசாக இல்லை. கடுமையான உழைப்பு என்பது தான் அவரை இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னா, அவருடைய வாழ்க்கையில் உழைப்பு 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 என்பது தான் அவருடைய அடிப்படை அம்சமாக இருந்தவருடைய விளைவு இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. அவர் இறந்து அவர் காலமாகி இன்றைக்கு 3 ஆண்டுகள் உருண்டோடி போயிட்டன. இந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துறதில், எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறதுல, குறிப்பாக மத்திய பாஜக அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மக்கள் இயக்கத்தை வலுவாக முன்னெடுப்பதில், திராவிட முன்னேற்ற கழக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு மு க ஸ்டாலின் திறம்பட இந்த பணிகளை செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியை தவிர அத்துணை தொகுதிகளிலையும் திராவிட முன்னேற்ற கழக இந்த அணி மகத்தான வெற்றி பெற்றது. அதன் தொடர்ச்சியாக வந்து மக்களுடைய பல்வேறு பிரச்சனைக்கு நம்ம போராட்டங்கள் நடத்தினோம். காவிரி பிரச்சனை, மேகதாது அணை எதிர்த்த பிரச்சனை, நீட்டு தேர்வை திணிக்கக்கூடாது போன்ற பல பிரச்சனைகளை நடத்தி நாம் அடுத்த நடந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த அணியை உருவாக்கி ஒரு மகத்தான தேர்தல் போராட்டத்தை நடத்தி அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துகிற அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமான பங்களிப்பை ஆற்றியிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வெற்றிக்கெல்லாம் அடிப்படையே கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடியது, குரல் கொடுத்தது, கொரோனா காலத்தில் மக்களுக்கு பக்கம் நின்று பணியாற்றியது போன்றவைகள் தான் இந்த அணிக்கு ஒரு பெரிய சாதகமான நிலைமையை உருவாக்கி இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்குது. உண்மையிலேயே இதையெல்லாம் திறம்பட செய்ததில் திரு மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான பங்களிப்பை வைத்திருக்கிறார் என்பதில் யாரும் மறுக்க முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு அவரளவுக்கு ஆளுமையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உயர்வதற்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்தாலும் கூட ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது, அந்த வெற்றிடத்தை யாரும் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் வெற்றிடம் ஏற்படவும் இல்லை. நிச்சயமாக அவருடைய மறைவை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு முக்கியமான பங்களிப்பை ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த பணியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.